வணக்கம். இப்போ எல்லாருமே டிடிசி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க் என்னென்னா ஸ்டெப் கட்டிங் ஒன்று, விண்டோ கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நிறைய பேர் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொன்னால் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான டைம் கூட இது தான். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஈஸியான மெத்தட் வந்து ஸ்டெப் கட்டிங். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் விண்டோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது இதை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்கெட்ச் பென் வச்சு கையால் கூட எழுதிக்கலாம். சிஸ்டம் உங்களுக்கு இருக்குது அவைலபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் பேரை போட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ண பேப்பரை எடுத்துங்க. நீங்கள் வந்து என்ன லெட்டர் எடுக்கிறீங்களோ அந்த லெட்டரை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. முதல்ல எடுத்தோடனே டைப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற லெட்டராக கூட நீங்கள் உங்கள் சார் என்ன சொல்கிறாரோ, எந்த லெட்டர் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி லெட்டரை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணி வச்சிட்ட பிறகு என்ன மாதிரி பண்ணணும், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் கட்டிங் ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் விண்டோ கட்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் கட்டிங் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து ஸ்டெப் கட்டிங் தான். முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அடித்து வச்ச லெட்டரை கீழே வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வந்து இது மாதிரி கண்ணாடி டேபிள் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. கண்ணாடி டேபிள் இருந்ததுன்னா இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கரெக்டாக இப்படி வைங்க. இப்போ வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ லைட்டை நல்லா ஊத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி லைட்டு உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கண்ணாடி டேபிளுக்குள்ளே அப்படி அழகாக ஒரு ஸ்டூலை போட்டு இப்படி வச்சிங்க. இப்போ உங்களுக்கு அந்த எமர்ஜென்சி டேபிளில் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வெளிச்சம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பென்சில் எடுத்துங்க, அதுக்கப்புறம் இரும்பு ஸ்கேல் இருந்தால் எடுத்துங்க, அதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்துங்க, உங்களுக்கு தேவையான இந்த நைப் மாதிரி நைப் எடுத்துங்க, எரேசர் இது எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுங்க. உள்ளே இருக்கக்கூடியது இந்த எமர்ஜென்சி லைட் இல்லைன்னா செல்ஃபோன் கூட வச்சிங்கன்னா நல்லா நம்ம உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து எப்படி இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இதில் வந்து ஸ்டெப்பில் வந்து எத்தனை கட்டிங் பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இப்போ மொத்தமாக வந்து 15 வந்து உங்களுக்கு பேப்பர் தேவைப்படும். நீங்கள் என்ன பண்ணலாம், 15 பேப்பரை நீங்கள் எடுத்தீங்க. இந்தமாரி வந்து 15 பேப்பரை நீங்கள் போடும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 15 பேப்பரை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் இந்த பேப்பருக்கு வந்து 1 எழுதி வச்சிங்க. 1 எழுதிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பேப்பரில் வந்து 15 பேப்பரு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து இந்த 15 பேப்பரையும் நான் இப்போ வந்து உங்களுக்கு சும்மா ப்ராக்டிக்கலுக்கு செய்யணும், இப்போ எல்லாத்தையும் இது பண்ணலை, 15 பேப்பரை இது மாதிரி எடுத்துங்க. மொத்தமாக 15 பேப்பர் மொத்தம் எத்தனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கட்டிங்க வந்து இந்த 15 பேப்பரும் வரும். இப்போ இப்படி வச்சு முதல்ல வந்து நீங்கள் இந்த ட்ரா பண்ணிங்க, ஒரு ஷீட்டை வந்து ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 15 பேப்பரையும் உள்ள வச்சு செட் ஆகாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பேப்பர் வந்து இப்படி போட்டுட்டு ஸ்கேல் பிளாஸ்டிக் ஸ்கேலை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இதாக இருக்குது இல்லையா, இந்த இதை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிங்க. இப்போ ஸ்டெப் கட்டிங்கில் இது மாதிரி பண்ணோம். விண்டோ கட்டிங் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டெப் கட்டிங்கில் இப்படி போட்டு வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டு. இப்போ என்ன நீங்கள் வந்து 1, 2 கூட போட்டுக்கலாம். இதுமாரி உங்களுக்கு பேப்பரை கட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 நம்ம 1, 2, 3 போட்டு எடுத்து வச்சாச்சு. 1, 2 போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த லெட்டருக்கு வேலை கிடையாது. இந்த லெட்டர் எடுத்து டேமேஜ் இல்லாமல் எடுத்து அழகாக வச்சுருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ 1, 2 போட்டதுக்கான ரீசன் கூட பார்த்தீங்கன்னா, இதுலேயும் கூட நீங்கள் 1, 2 போட்டுக்கலாம். நீங்கள் இந்த பேப்பர்லேயும் அதே மாதிரி 1, 2 போட்டுங்க. 1, 2, 3, 4 போட்டுங்க. அப்புறம் நீங்கள் கரெக்டாக 1, 2 போட்டு அழகாக வச்சாச்சு.
இப்போ அழகா சமமா அடிக்குங்க சமமா நல்லா தட்டிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க 1 2 போன்ற பேப்பரை அப்படி வைங்க வெச்சிட்டு நல்லா நாலு பக்கமும் சரியா இருக்கிற மாதிரி பாத்துங்க இப்போ என்ன பண்ணனும் இத நீங்க புடிச்சிங்க இப்போ புடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மேல இருக்கிற பேஜ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பேஜ் தான் இத வந்து நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண போறது கிடையாது அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம பேப்பர் வச்சிருக்கோம் நல்ல ஷார்ப்பா இருக்கக்கூடிய இந்த இதை எடுத்து வச்சிங்க எடுத்துட்டு இப்போ இது எல்லாத்துக்குமே நீங்க இது பண்ணி ஆகணும் இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் கட்டிங் இத கரெக்ட்டா இப்போ பாத்தீங்கன்னா இது கட் பண்ணி எடுத்துறீங்க இந்த பேப்பரை நீங்க அப்படி ஓரமா வச்சிங்க இப்போ பாத்தீங்க அப்படி சொன்னீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் ஒன்றுன்னு போட்டிருக்கோம் இல்லையா இப்போ நமக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு ஒரு ஸ்டெப் கிடச்சிச்சு அதை எடுத்தாச்சு திருப்பி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்று தான் நம்ம கட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் அடுத்தது இப்போ ஒவ்வொன்றுத்தையுமே இப்போ வந்து ரெண்டாவது பேப்பரு கரெக்டாக கொஞ்சம் நல்லா அழுத்தி கட் பண்ணுங்கள் உங்களால் மொத்தமாக பேப்பர் 16 பாப்பையும் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் பாதி பாதியாக கூட எடுத்து வச்சிடலாம் அது வேலை இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை வச்சுட்டு திருப்பி ரெண்டாவது இப்போ ரெண்டாவது பேப்பரு அந்த ரெண்டாவது பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ திருப்பி சும்மா உங்களுக்கு அப்புறமா வச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களுக்கு எப்படி இருக்குமோ ஒன்றுமோ தெரியாது இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் வந்துச்சு செகண்ட் பேப்பருங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பேர் வந்தது இப்போ இது மாதிரி ஒவ்வொன்று தான் நம்ம கட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் இதனுடைய ஹெல்ப் வச்சுட்டு இப்போ நம்ம லெட்டரே தொட போகிறது கிடையாது இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பேப்பர் இப்போ வந்து மூணாவது பேப்பரை திருப்பி அதிலே எல்லாத்தையும் வச்சு கட்டி பண்ணி கட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புண்ணி இல்லாமல் போயிடும் இப்போ என்ன பண்ணுறேன் அதுக்கு தான் 1 2 3 போடுறதே உங்களுக்கு 1 2 3 போடுறது தான் மூணாவது பேப்பர் வந்துட்டு தான் அந்த பேப்பரை எடுத்துட்டு இந்த பேப்பர் மாத்திரமா வச்சுங்க இந்த பேப்பர் எடுத்து ஓரமாக அப்படி வச்சுருங்க அடுத்தது திருப்பி இதை வச்சுட்டு அடுத்தது கட் பண்ணுங்கள் மேலே இருக்கிறது நமக்கு வந்து ஒரு இதுக்கு தான் ஐடென்டிஃபிகேஷனாக தான் இந்த பேப்பரு இது மாதிரி ஒவ்வொரு பேப்பராக சமமாக அழகாக தட்டி ஏன்னா இது இப்போ போய் இதை எதுவும் ஒட்டிட்டிங்கன்னா வேலைக்காகாது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இது பண்ண முடியாது இப்போ ஒவ்வொன்றா எடுத்து தான் வைக்கணும் இப்போ இது மாதிரி நாலாவது பேப்பரு பதினாலும் கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு அடுக்கி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படியே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறேன் இப்போ கட் பண்ண ஒவ்வொன்றத்தையும் ஃபஸ்ட் பேஜு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குழப்பமே இருக்காது குழப்பம் இல்லாமல் இருக்குங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் 1 2 போட்டு வச்சிருச்சு இல்லையா அப்போ அப்படியே அந்த பேப்பரை அப்படியே அடிக்கணும் தலைக்கீழே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்துடுச்சு அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா லெட்டர் நம்பரு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரம் வந்து போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 2 அட்ரஸ் வந்துடுச்சு 2 அட்ரஸுக்கு வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 அட்ரஸ்ஸு அதுக்கடுத்தது 2 அட்ரஸ்னுடைய ஜென்ரல் மேனேஜர் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணக்கூடியது டேட்டடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு நீங்கள் வேணால் 2 1 வைக்க சொன்ன இல்லையா சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் முடிஞ்சோடனே அது ஃபஸ்ட் பேராகிராஃப் நீங்கள் ஃபஸ்ட் பேராகிராஃப் முடிஞ்சோடனே செகண்ட் பேராகிராஃப் முடிஞ்ச உடனே யுவர்ஸ் ஃபேத்லி அதுக்கப்புறம் பேர் அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் இப்போ நான் என்ன பண்ணணும் இதேமாதிரி அழகாக திருப்பி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ இந்த லெட்டருக்கு முன்னாடி இந்த இப்போ லெட்டர் வைக்கிறேன் இல்லையா இதுக்கு முன்னாடி இந்த ஷீட்டு வந்து எல்லோ கலர் ஷீட்டு அப்படின்னா அந்த ஷீட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் இந்த ஸ்டெப் கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான இப்போ ஸ்டெப் கட்டிங் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி என்ன லெட்டரு இப்போ வந்து என்ன லெட்டரு அப்படிங்கிறது உள்ள ஒரு பேஜ் வச்சுட்டு சாஃப்ட் பைண்டிங்
இப்போ இது மேல வந்து சாஃப்ட் பைண்டிங் பண்ண போறோம் சாஃப்ட் பைண்டிங் பண்ணிக்கலாம் நீங்க சாதாரணமா சாட் எடுத்து ஒட்டி இது பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் சாஃப்ட் பைண்டிங் பண்றதா இருந்தா மேல வந்து அந்த இந்த ஷீட் எடுத்து வச்சிட்டு இதை பாருங்க இது மாதிரி கரெக்டாக வைக்கும்போது கீழே இருந்து தட்டுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கீழே தட்டினா தான் உங்களுக்கு எல்லா பேப்பருமே கீழே வரும் மேலே தட்டினீங்கன்னா உங்களுக்கு அடுக்கன்ட்டு வீணாக போயிடும் கரெக்டாக கீழே வாட்டமா அப்படி தட்டிட்டு ஸ்டாப்லர் எடுத்து கொஞ்சம் கரெக்டாக போட்டுங்க உங்களுக்கு ஒரு அளவு தெரியும் இப்போ பாருங்க ஸ்டெப் கட்டிங் சும்மா ஒரு இது வந்து சாம்பிள்காக பண்ணது தான் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இது பார்த்தீங்க கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ அதனுடைய இது டீட்டெயிலாக எழுதணும் இப்போ வந்து என்ன பண்ணணும் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு எப்படி சென்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எழுதணும் உங்கள் சார் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது கட் பண்ணுறது மட்டும்தான் மீதியெல்லாம் உங்களுடைய நோட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் ஆசிரியர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்துடும் இப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு இதுதான் ஸ்டெப் கட்டிங் அடுத்தது விண்டோ கட்டிங் பார்க்கலாம் நாளைக்கு நன்றி வணக்கம்